ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த் பியூட்டி டிப்ஸில் நம்ம ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு தலைமுடிக்கான ஒரு ஹெர்பல் ஷாம்பு எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வெந்தயம், பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு. இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் இந்த ஹெர்பல் ஹேர் ஷாம்பு, அதாவது நேச்சுரல் ஹேர் ஷாம்புனால் என்ன பயன்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக வந்து இப்போ வந்து கடைகளில் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஹெர்பல் ஹெர்பல்னு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஹெர்பலே கிடையாது. ஏன்னா இதில் எல்லாமே வந்து SLS-ங்கிற சோடியம் லாரல் சல்ஃபேட்டுங்கிற பொருளை தான் வந்து கலக்கிறாங்க. அதோடு வந்து சில மூலிகைகளையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அபரிமிதமான நுரை வந்து வருது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லீடிங்காக விற்கக்கூடிய சீயக்காய் தூளே எடுத்திங்கனாலும் அது வந்து ஒரிஜினலான சீயக்காய் இருந்தாலும் அது கூட வந்து உங்களுக்கு இந்த SLS வந்து சேர்த்துருவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அதிகமான நுரை வந்து வருது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக எப்படி பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு லேட் ஆக ஆக வந்து ஒரு ஜெல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால அதுவே உங்களுக்கு அடிஷ்னலான நுரைய வந்து கொடுக்குது. இது வந்து இயற்கையாக இருக்கிறதுனால எந்த விதமான தீங்கும் வந்து விளைவிக்காது. இது வந்து ரொம்ப ஈஸியானது. இது நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதாவது இப்போ சம அளவு வந்து இது மூணையும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது பாசிப்பயிறு, வெந்தயம், கடலைப்பருப்பு, இது மூணையும் எடுத்துகிட்டு நல்ல நைஸாக வந்து அரைக்கணும். நைஸாக அரைக்கணும்னா நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைச்சிங்கனாலாம் இது சரியாக வராது. அதனால் இதை வந்து நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து அரைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பவுடர் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து ஜல்லடையில் கூட சலித்து நம்ம அந்த பெரிய இதெல்லாம் குருணையெல்லாம் எடுத்துட்டு சாஃப்டான பவுடரை மட்டும் வச்சுக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் இதை வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டப்பாவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான அளவு இந்த இதில் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ ஒரு கப்பில் எடுத்து நீங்கள் இப்போ குளிக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் முன்னால் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இது வந்து ஜெல்லி மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி வந்துடும். இது இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது லேசாக தண்ணி ஊற்றுனதும் எக்கச்சக்கமான நுரை, அதாவது நேச்சுரலான நுரை வந்து இது வந்துடும். இந்த நேச்சுரலான நுரை வரும்போது இது வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால உங்கள் முடியில் இருக்கக்கூடிய எண்ணெய்ப்பசையெல்லாம் வந்து நீங்கிரும். இந்த எண்ணெய்ப்பசை நீங்கினதும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்கின் வந்துடும், சாஃப்டாகவும் ஹேர் வந்துடும். அதோடையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளஃபியாக வந்து நல்ல அப்படியே இந்த பொங்கி பொங்கி தவிர மாதிரி வந்து உங்களுக்கு கூந்தல் வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணி தேய்க்கணுன்னாலும் இதை வந்து தேய்க்கலாம். அந்த உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதாவது நம்ம இதில் என்ன சேர்த்துருக்கோன்னா 2 ஸ்பூன் இந்த மாவு, இந்த 2 ஸ்பூன் மாவோட வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினோன்னா இந்த மாதிரி வந்து வரும். இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து எப்பயும் ஷாம்பு போடுற மாதிரி நல்லா கழுவுனீங்கன்னா இது வந்து ரொம்ப பிரமாதமான ரிசல்ட் கொடுக்கும். இந்த வெந்தயம்ங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு பலவிதமான எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து இந்த வெந்தயத்தினுடைய தன்மைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.